மதிப்பிற்குரிய மேயர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மந்திரி அவர்களே, வணக்கத்துக்குரிய சிவானந்த சுவாமி அவர்களே, மற்றும் இன்றைய முக்கிய விருந்தினர், நம் அனைவருக்கும் பிரியமான இளைஞரணி தலைவரும் அனைத்து மக்களின் கண்ணுக்கு கண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தோழர் சிவதாஸ் மற்றும் நண்பர்களே, இந்த விழாவின் ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் என்கிற முறையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மதிப்பிற்குரிய திரு மேயர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக முக்கிய விருந்தினரான தோழர் சிவதாசுக்கு மரியாதை செய்கிறோம். அடுத்தபடியாக தொழிலதிபரும் முக்கிய பிரமுகருமான திரு கான்ட்ராக்டர் நரேந்திரன் அவர்கள். அடுத்ததாக நிரந்தர மீனவர் சங்க தலைவர் திரு திவாகரன் அவர்கள். அடுத்ததாக சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் குமாரி ஸ்ரீகலா சந்திரன். எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு தெரியுமா? உனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பூமாலை போட வந்தவங்கள அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கியே, நீ பண்ணது நல்லா இருக்கா? நீ எப்பவுமே இப்படிதானா? ஆமா, நான் அப்படித்தான். எனக்கு இங்கேதான் கிடையாது. தொழிலாளர் வயிற்றுல அடிக்கிற நரேந்திரன், கொலக்கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட திவாகரன், முன்னாள் முதலமைச்சருக்கு கீப்பா இருந்த ஒரு பொம்பளை, எனக்கு மாலை போறதுக்கு இவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இதுக்கு கட்சி எப்படி அனுமதி கொடுத்துச்சு? சிவதாஸ், நீ விஷயம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அன்னைக்கு அங்க எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீ சொன்ன அந்த தீவிரவாத இயக்க தலைவன் கான்ட்ராக்டர் நரேந்திரன், அவர் இந்த ஊர்லயே பெரிய தொழிலதிபர், ஒரு கட்சியோட தலைவர். கொலை குற்றவாளின்னு சொன்ன ஏன் அந்த திவாகரன் நிரந்தரமான மீனவ தொழிலாளரோட தலைவன்? அவங்களுக்கு வேற பேரும் இருக்கு. நம்ம கட்சி வளர்றதுக்கு அவங்களோட உதவி மட்டும்தான் தேவையா? சொல்லுங்க சிவதாஸ். ஏன் கோவப்படுறீங்க? அவங்க கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கல? ஆமா, அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலையே. கட்சி நிதிக்காக பணம் தேவைப்பட்டதால அவங்க கிட்ட வாங்கியிருக்கு. பணம் கொடுக்குறவனோட தொழில், அவனோட சுபாவம், இதை பற்றி யாரும் பார்க்கறதில்ல. நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கினது உண்மைதான். பதிலுக்கு பார்ட்டியில் அவங்களுக்கு ஏதாவது பதவியாக கொடுத்துருக்கோம், இல்லை எதுக்காவது அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோமா, இல்லை அவங்க செய்கிற கெட்ட விஷயங்களுக்கு நம்ம துணையாக இருந்திருக்கோமா? எப்படி தப்புன்ற? பார்ட்டி இது எதையுமே செய்யலையே. அப்புறம் ஆரம்பத்தில் அவங்க பகையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்களா வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்ல முடியலையே. உதவி இல்லாமல் பார்ட்டி எப்படி வளரும்? சிவதாஸ், இப்போ நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். உனக்கு வேணா நான் புரியற மாதிரி கூட சொல்றேன். ஜெயிலில் இருந்தாலும் இங்க நடந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும். உன்னோட இடத்துக்கு நான் சேவியரை நியமிச்சிருக்கேன். இனிமே நீ முதலமைச்சர் கூடவே இருக்கணும். எதுக்கு? சிஎம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர் கூட எப்பவும் ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கு சரியான ஆள் நிச்சயமா நீதான்பா. என்ன, உனக்கு இதுல சம்மதம் தானே? கட்சி சொன்னா நான் ஏத்துப்பேன், அது எதுவா இருந்தாலும். ஆனா ஒரு விஷயம், ஆட்சி கைக்கு வரும்போது பல அழுக்குகளும் சேர்ந்து வரும். சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்கள நம்ம தள்ளி வைக்கணும். அப்படி செய்யலனா நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் எதுப்பேன், கண்டிப்பா எதுப்பேன். அக்கா இது பாரு. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கே. இது அப்பாக்கு தானே அன்னைக்கு ஒடிச்சிய, அதுக்கு பதிலா. அண்ணா, அது உங்ககிட்ட சொல்லணும்னு அப்பா கிட்ட வற்புறுத்தின, ஆனா அப்பா தான் ஒத்துக்கவே இல்லை. உங்களை நாங்க ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்க்கலாம்னு நினைச்சோம். ஐயோ அப்பா! என்ன இதெல்லாம் அப்பா? அது அண்ணன் கொண்டு வந்தாரு. ஓ, பரிசு பொருட்களா? எடுத்துட்டு போடா இதெல்லாம். அப்பா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். கண்ட ஜெயில் குற்றவாளிகளுக்கும் கொலை குற்றவாளிகளுக்கும் வந்துட்டு போற சத்திரம் இல்லை இது. இது ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற குடும்பம், உன்னால அவங்களுக்கு கெட்ட பேர் வர வேண்டாம். போட வெளிய, பெரிய பரிசு பொருள், எடுத்துட்டு போடா வெளிய. எடுத்துட்டு போடா. சொன்னது கேட்கல?
வெளியில போ. உனக்காக இங்க யாரும் காத்துட்டு இருக்கல. இனிமே நீ இந்த படியை ஏறக்கூடாது.